அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 62வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 1 சாமுவேல் அதிகாரம் 5 முதல் 8 வரை. இதில் பெலிஸ்தியர்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அப்போது ஆண்டவர் பெலிஸ்திய மக்களை மூலிகட்டிகளால் வதைத்தார். உடனே பெலிஸ்திய மக்கள் பயந்து ஆண்டவரின் பேழையை ஒரு மாட்டு வண்டியில் வைத்து அனுப்பிவிட்டனர். அந்த வண்டி யோசுவாவின் வயலுக்குள் வந்து நின்றது. சாமுவேல் இஸ்ரவேலுக்கு நீதி தலைவராக இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவராயிருந்தார். அதனால் மக்கள் சாமுவேலிடம் போய் அவர்களுக்கென்று ஒரு அரசரை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். சாமுவேல் ஆண்டவரிடம் பேசினார். ஆண்டவர் அவரிடம், அவர்களின் விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய், ஆனால் ஒரு அரசன்ட உரிமைகளை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறு என்று கூறினார். இன்று நாம் 1 சாமுவேல் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 1 சாமுவேல் அதிகாரம் 5. பெலிஸ்தியரிடம் உடன்படிக்கை பேழை. பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு சென்றனர். பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர். அஸ்தோத்தின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் வெளித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன. அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது. ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்தோதில் இருக்கும் தாகோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை. அஸ்தோதின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது. அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார். அஸ்தோதின் மக்கள் இவ்வாறு நிகழ்ந்ததை கண்டபோது, இஸ்ரேலின் கடவுளது பேழை நம்மிடையே இருக்கலாகாது, ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாகோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டனர். ஆகவே அவர்கள் ஆளனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம், இஸ்ரேலரின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டனர். அவர்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை காத்து நகருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தனர். அவ்வாறே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை எடுத்து சென்றனர். அதை அங்கு எடுத்து சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது. அவர் அந்நகர் மக்களை சிறியோர் முதல் பெரியோர் வரை மூலக்கட்டிகளால் வதைத்தார். அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே, எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலரின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள். எனவே அவர்கள் ஆளனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம், இஸ்ரேலின் கடவுளது பேழையை திருப்பி அதன் இடத்திற்கே அனுப்பிவிடுங்கள், எங்களையும் எங்கள் மக்களையும் அவர் கொல்லாதிருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கடவுளின் கை அவர்களை வன்மையாக தாக்கியதால் அந்நகர் எங்கும் மக்கள் இறந்தார்கள். இரவாமல் இருந்த மக்கள் மூலக்கட்டிகளால் வதைக்கப்பட்டார்கள். அந்நகரின் கூக்குரல்கள் வான்மட்டும் எழும்பியது. 1 சாமுவேல் அதிகாரம் 6. உடன்படிக்கை பேழையை திருப்பி அனுப்புதல். ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் 7 மாதம் இருந்தது. பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைத்து, ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவியுங்கள் என கேட்டனர். அவர்கள் கூறியது, நீங்கள் இஸ்ரேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது, குற்றநீக்க பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும், அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள், அவரது கை உங்களை விட்டு விலகாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்றநீக்க பலி யாது என்று கேட்க, அவர்கள் கூறியது, பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களும் 5 பொன் சுண்டலிகளும் மட்டுமே, ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது. ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பால்படுத்தும் சுண்டலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரேலரின் கடவுளை புகழுங்கள். அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டினின்றும் அவரது கை விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும்? அவர் அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரேலரை செல்லுமாறு விட்டுவிட்டனரே. இப்போது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள். இதுவரை நுகம் பூட்டாத 2 கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள்.
அவற்றின் கன்றுக்குட்டிகளை விலக்கி வீட்டுக்கு இட்டு செல்லுங்கள். ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து குற்றநீக்க பலியாக நீங்கள் செலுத்தும் பொன்னுருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள். பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள். அது தானே செல்லட்டும். பின் கவனியுங்கள், அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெட்சமேசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம். இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை, மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம். அவர்களும் அவ்வாறே செய்தனர். இரு கறவை பசுக்களை கொண்டு வந்து பூட்டினர். அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தனர். ஆண்டவரின் பேழையையும் பொன் சுண்டலிகளும் மூலக்கட்டிகளின் உருவங்களும் வைத்திருந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தனர். பசுக்கள் பெட்சமேசுக்கு செல்லும் பெருஞ்சாலையில் இடமோ வளமோ விலகாமல் நேரே கத்தி கொண்டே சென்றன. பெலிஸ்திய தலைவர்கள் அவற்றின் பெண் பெட்சமேசு எல்லை வரை சென்றனர். அப்போது பெட்சமேசு வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்திய போது பேழையை கண்டு மகிழ்ச்சியுற்றனர். பெட்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது. அங்கே ஒரு பாறை இருந்தது. அவர்கள் வண்டியின் மரத்தை பிளந்து பசுக்களை ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினர். லேவியர் ஆண்டவரின் பேழையையும் அதன் அருகில் இருந்த பொன் உருவங்களை கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர். பெட்சமேசின் மக்கள் அன்றைய தினம் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினர். பெலிஸ்தியரின் 5 தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினர். பெலிஸ்தியர் குற்றநீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளின் பொன் உருவங்கள் இவையே: அஸ்தோதுக்கு 1, காசாவுக்கு 1, அஸ்கலோனுக்கு 1, மாத்திற்கு 1, எக்ரோனுக்கு 1, பொன் சுண்டலிகள், அரண் சூழ் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புற சிற்றூர்கள் வரை 5 தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிஸ்திய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன. ஆண்டவரின் பேழையை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெட்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது. பெட்சமேசு வாழ் மக்களை ஆண்டவர் சாகடித்தார், ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினர். மக்களுள் 70 பேரை அவர் வீழ்த்தினர். மக்களிடையே இப்பெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள். கிரியத்து ஐயாறை மேல் உடன்படிக்கை பேழை. பெட்சமேசு வாழ் மக்கள் இந்த தூய கடவுளாகி ஆண்டவர் திருமுன் இருக்க தகுந்தவன் யார், நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்லப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டனர். ஆகவே கிரியத்து ஐயாரின் வாழ் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 7. சாமுவேல் இஸ்ரேலரை ஆளுதல். கிரியத்து ஐயாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கி சென்று குஞ்சன் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தனர். ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எலையாசரை திருநிலைப்படுத்தினர். பேழை கிரியத்து ஐயாரில் பல நாள்கள் தங்கியது. 20 ஆண்டுகள் ஆயின. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர். இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையில் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். மேலும் சாமுவேல், இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள், உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் அன்றாடுவேன் என்றார். ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமுன்னூற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று அறிக்கையிட்டார். சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர். அப்போது பெலிஸ்திய தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள். இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது, நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையில் நின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். ஆகவே பால் குடிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டார். சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்தி கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர். அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்க செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றனர். இஸ்ரேல் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்தி சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சோனாவுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்.
பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன்பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன. பெலிஸ்தியர் கையினின்று இஸ்ரேல் தங்கள் எல்லைப்பகுதியை மீட்டு கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார். அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய இடங்களில் எல்லாம் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார். பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். 1 சாமுவேல் அதிகாரம் 8. இஸ்ரேல் தங்களுக்கு ஒரு அரசனை வேண்டல். சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேலின் மீது நீதி தலைவராக அமர்த்தினார். அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல், இளையவனின் பெயர் அபியா. இவர்கள் பெயர் சபாவில் நீதி தலைவர்களாக இருந்தனர். ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறையில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேச்சினங்களிடையே இருப்பது போன்று ஒரு அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். நான் அவர்களை எகிப்து நின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் குரலுக்கு செவிகொடு, ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி. அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து. ஒரு அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகள் ஆவன, அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓட செய்வான். அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பதிமர் தலைவராகவும் தன் நிலத்தை ஒழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர் கருவிகளையும் தேர் கருவிகளையும் செய்பவர்களாகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 1/10 எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 1/10 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னிட்டு நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆள செய். பின்பு சாமுவேல் இஸ்ரேல் மக்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார்.